விளம்பர இடைவேளைக்கு பிறகு நெஞ்சு பொறுப்பு தெரிய நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோட இணைவில் மகிழ்ச்சி மீனவர்கள் மீன்பிடி விவகாரத்தில் மத்திய அரசு அதை சரி செய்ய முயல்கிறதா இல்லையா என்பதை குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி முயல வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அங்கதான் தொழில் பார்ப்போம் இதுதான் என்னோட தீர்வு இந்தியா வந்து ஸ்ரீலங்காவோட ரொம்ப பெரிய நாடு அப்படிங்கும் போது இந்தியன் நேவி ஃபோர்ஸ் ஸ்ரீலங்கன் நேவி ஃபோர்ஸ்க்கு முன்னாடி இந்தியன் ஃபோர்ஸ் வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் கம்மியாகும் நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறோம் ஒரு வேண்டுகோள் நாங்கள் பிஜேபி சகோதரர்களுக்கு வைக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் குடியுரிமை மக்களுக்கும் மீனவர் மக்களுக்கும் தனி அமைச்சகம் கொடுத்து இப்படிப்பட்ட இடர்களை இக்கட்டையும் நீக்க ஒரு வழிவகை செய்யுமாறு இந்த நேரத்தில் நாங்கள் கேட்கறோம் நன்றிம்மா தமிழக மீனவர்களை இந்த நாட்டினுடைய குடிமகனாக ஆளக்கூடிய ஆளுகின்ற அரசாக இருந்தாலும் சரி ஆளப்போகின்ற அரசாக இருந்தாலும் சரி இந்திய நாட்டினுடைய குடிமக்கள் இவர்கள் என்கிற பார்வையில் தான் இருக்கணுமே தவிர இவர்கள் இந்த இனம் அழிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பார்வை பெரும் முதலாளிகளுக்கு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வகையில் கடற்கரையிலிருந்து மீனவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய ஆட்சியாளர்களாக ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய நிலை மீனவருங்க வந்து இலங்கை மீனவர் கைது பண்ணிடுறாங்க கைது பண்ணிவிட்டு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஜெயிலில் இருக்கிறாங்க ஜெயிலில் வரைக்கும் அவங்க குடும்பம் எப்படி பொழைக்கும் அவங்களுக்கு ஏதாச்சும் நிவாரணம் கொடுக்கணும் கா கார்கில் போர் நடக்குது எல்லையில் வந்து பாதுகாப்படை இருக்காங்க அவங்க அந்த எல்லையை பாதுகாத்தா இந்த கடற்கரை எல்லையை பார்க்கறது மீனவன் தான் மீனவளை பாதுகாப்பு படை வீரர்களை அறிவிக்கணும் இது எங்களோட கோரிக்கை நான் பார்வையாளனாக இருந்து சொல்கிறேன் உங்ககிட்ட ஒரு மீனவர் சமுதாயத்தில் பிறந்தவனா சொல்கிறேன் இந்த ஆட்சி காலத்தில் உறுதியாக இந்த மீனவர் பிரச்சனை அனைத்தையும் தீர்க்கப்படும் என்று உறுதி கூறுகிறேன் இந்த ரெட்டமடி இழுவ வலை இதெல்லாம் இழுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க இந்த ரெட்டமடி மீன்லாம் எப்படின்னா சுருக்கோலையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் அந்த மத்தி மீன் சொல்றது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாசத்துக்கு மட்டும்தான் தானாக வரும் தானாக அழிஞ்சு போயிடும் அந்த மீன் அந்த டைமில் பிடிச்சா மட்டும்தான் பிடிச்சி வாழ்வாதாரத்தை தேட முடியுமே தவிர அந்த மீனை பிடிக்கலன்னா அந்த மீன் அழிஞ்சு போடாது வேஸ்ட்டாக தான் போகும் அதனால அந்த மீனை பிடிக்கிறதுனால தப்பு கிடையாதுங்கிறத என்னோட கருத்து இந்த கடல் எல்லையை வந்து மறு ஆய்வு செய்து செஞ்சாக்க தமிழக மீனவர்களோட வாழ்வாதாரம் நல்ல விதமான இருக்கும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கவர்மெண்ட் வரும்போது என்ன சொல்லுதுன்னா அந்த கவர்மெண்ட் வரும்போது அவங்க முப்பது பேர் சுட்டான் எங்களுதில் இருபது பேர் தான் சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம என்ன மெரினா பிச்சை நல்ல பேர் நான் சொல்கிறேன் நம்ப நீ வந்து அஞ்சு பிலோன்னு சுட்டியா நான் பத்து பேலனு சுட்டுறேன் பார்க்குறியா அப்படின்னு ப பந்தயம் போகிறதுக்கு நம்ம என்ன இது உயிர் இது நீங்கள் வந்து ஒத்த மடியை சரி பண்ணுறீங்களோ இல்லை ரெட்டை மடியை சரி பண்ணுறீங்களோட பெத்த மடியை ஒழுங்காக சரி பண்ணுங்க நன்றி சச்சுல் ஃபாதரா தீர்வாக என்ன பண்ணலாம் இலங்கை கடல் பகுதியில் இந்திய மீனவர்களுக்கு பிரச்சனை இருப்பதால் கடல் எல்கை குறைவை கணக்கில் கொண்டு இந்திய அரசும் இலங்கை அரசும் ஒரு நல்லுறவு எண்ணத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது மீனவனத்தினுடைய பேச்சுவார்த்தை அரசு பேச்சுவார்த்தையாக மாற்ற வேண்டும் அதில் ரெண்டு நாட்டு மீனவர்களும் நலன் கொண்டு அளவுக்கு அது கொண்டு வர வேண்டும் மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கு சக்தி வாய்ந்த கருவிகள் இதற்கென்றால் இப்போல்லாம் எல்லாருமே டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இந்திய அரசு எந்த டெக்னாலஜியும் நம்ம மீனவர்களுக்கு கொடுக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இதே பிஜேபி கட்சியுடைய ஆட்சி இருந்த நேரத்தில் மோராரி கமிஷன் ஒரு கமிஷனை கொண்டு வந்தாங்க அந்த கமிஷன் வந்து ரெண்டு பரிந்துரையும் முக்கியமாக வச்சது ஒன்று எல்ஓபி லெட்ரா பெமிஷன் டோட்டலாக ரத்து செய்யணும் ரெண்டாவது ஆழ்கடல் மீன் பிடிப்பதில் இந்திய மீனவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்போ மீண்டும் அதே பிஜேபி அரசு ஆட்சி வந்த நேரத்தில் இப்போ மீரா மீனாகுமாரி அந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு ரத்து செஞ்சுருக்குறாங்க ரத்து செஞ்சவங்க முராரி கமிஷனை செயல்படுத்துறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அது மீனவர்ச்சியோட மிகப்பெரிய ஒரு பலனாக இருக்கும் தற்போதைய பிஜேபி அரசை எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி பாராட்டி ஆகணும் ஏன்னா மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தேன்னா இங்கே உள்ள அலுவலகங்களை வேகப்படுத்துகிறாங்க தொடர்பு கொண்டு கொஞ்சம் விரைவாக அவங்கள இருக்கிற முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அது பாராட்டப்பட வேண்டியது இதுவரைக்கும் மீனவர் பிரச்சனைன்னா ஏதோ இலங்கையை தொடர்புபடுத்தக்கூடிய நாகப்பட்டினம் காரைக்கால் ராமநாடு பிரச்சனை தான் பிரச்சனை நினச்சிட்டு இருக்கிறீங்க கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்களுக்கும் தமிழக மீனவர்கள் இந்திய மீனவர்கள் அவருக்குள்ள பிரச்சனை நம்ம எங்கள் விவாதத்துக்கு கொண்டு வரப்பட கிடையாது இந்த கன்னியாகுமரி மாவட்ட தூத்துப்பகுதி ஆழ்கடல் மீனவர்கள் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை வைத்திருக்கின்றார்கள் ஏன்னா அவங்க பயன்படுத்தக்கூடியது கடலில் மீன் வளத்தை அழிக்காத பாதுகாக்கக்கூடிய கில்நட் லாங்லைன் இந்த ரெண்டு தான் பயன்படுத்துகிறாங்க எவ்வளோ தூரத்துக்கு ஆழத்துக்கு போனாலும் அதனால் தற்போது இந்த இழிவுகளை பயன்படுத்தி பிரச்சனைக்காக இருக்கக்கூடிய ம பிற தமிழ்நாட்டு இந்திய மீனவர்களுக்கு தூத்தூர் பகுதி மீனவர்களை பயன்படுத்தி அந்த கில்நட்டையும் லாங் லைனை பயன்படுத்தி மீன்பிடிவதற்கான ஒரு யுத்தியை கொடுக்கணும் ஏற்கனவே நம்ம இருக்க பயன்படுத்தக்கூடிய இழுவ விலைகளை கத்தார் நாட்டிலே இழுவ விலை பயன்படுத்தின நேரத்தில் கிணறுகள் பாதிக்கப்படும் என்பதனாலே அரசே அனைத்தையும் ரெட்டிப்பு விலை கொடுத்து வாங்கி அந்த எண்ணெய் கிணறுக்கு பாதிப்பில்லாத கூடை முதலின் மீன்பிடி புது கொள்கைக்கு வசதி செஞ்சு கொடுத்தாங்க அதே மாதிரி இழுவிலை பயன்படுத்தி பாதிக்கப்படக்கூடிய அத்தனை மக்களுக்கும் இழப்பு வராத வகையில் மத்திய அரசு ரெட்டிப்பான நிவாரணம் கொடுத்து பாதிப்பில்லாத மீன்பிடி யுத்திகளை மக்களுக்கு பயிற்றுவிக்க வேண்டும் நன்றி ஃபாதர் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆறு மாவட்டம் வந்து இலங்கை பிரச்சனை இருக்குது அந்த ஆறு மாவட்டத்துலேருந்து இருந்து ராமேஸ்வரத்துக்குன்னு இருக்குது இப்போ வந்து பிரச்சனைன்றது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாச்சு இப்போது அந்த இரண்டு நாட்டு மீனவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி தான் இந்த பிரச்சனையை முடிக்க முடியும் அது அரசு வந்து அதை வந்து கவனத்தில் கொண்டு அந்த பிரச்சனையை வந்து அமல்படுத்தினாலே அது முடிஞ்சிடும் சரி கிட்டத்தட்ட அது தீர்மானத்தை கொடுத்துட்டோம் அது அந்த அரசுகள் ரெண்டு அரசுகளும் கலந்து பேசி அதை எங்களுக்கு செய்து கொடுத்தாலே பிரச்சனை முடிஞ்சிடும் சரி அந்த ஆட்சி வந்த பிறகு பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு மீனவர்கள் எல்லாருமே வந்து உண்மையிலே ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தோம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி ஆனால் மூவ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் முடிக்கலை இப்போ ஸ்ரீலங்கா போட்டு வந்து ஆந்திராவில் அரஸ்ட் பண்ணாங்க நிறைய இடங்களில் ஒவ்வொரு தடவையும் போட்டையும் ஆளையும் உடனடியாக ரிலீஸ் பண்ணி முறையாக அனுப்பி விட்றாங்க நம்மளுடைய போட்டை மட்டும் பல லட்சம் மதிப்பீடான போட்டை நிறுத்தி வச்சுட்டு ஆளை மட்டும் அனுப்பிடுறாங்க அதுவும் நிறைய பிரச்சனை பிரச்சனைகள் நாங்கள் போராட்டம் பண்ணுற அளவுக்கு பேச்சுவார்த்தை பண்ணுறதுனால அனுப்புகிறாங்க இப்போ என்னன்னா உடனடியாக அங்கே இருக்கிற நம்ம போட்டை உடனடியாக ரிலீஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் மூணு கட்ட பேச்சுவார்த்தை பண்ணாங்க பாரு பேச்சுவார்த்தை பண்ணது போல் ஒரு எண்பத்தி ரெண்டு நாள் மீனவர்கள் அங்கே வந்து மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி வழங்கணும் இன்னொரு விஷயம்னா இந்த ரெட்டமடி ஒரு பெரிய விஷயமா சொல்கிறாங்க அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது அந்த தடைக்காலத்து முன்னாடி ஒரு ரெண்டு மா ஒரு மாதம் ரெட்டமடி வந்து பஞ்சாயத்து வந்து தடை பண்ணி தான் எப்பவும் வச்சுருப்பாங்க அந்த டைமில் இந்த எந்த தொழிலுமே நடக்காது அதை மட்டும் பார்த்தா தான் அந்த தொழில் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க அதை பஞ்சாயத்து சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நிறுத்திடுவாங்க நன்றி நன்றி சார் ஐயா உங்களுடைய கருத்தாக அண்ணன் சுரஸ் நீலப்புரட்சி ஐயா சொல்ற வந்து அப்படின்னா அரசு கொள்முதல் இது எல்லாருக்கும் வந்து அப்படின்னா மொட்டு மொத்தமாக வந்து அப்படின்னா இந்த சாகர் மாலா திட்டத்தில் எல்லாமே வந்தது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபா வந்து அப்படின்னா இது பண்ண போகிறாங்க அப்படி வரும்போது வந்து இதுக்கு வந்து தனியாக நிச்சயம் வந்து அப்படின்னா மீன்பிடித்துறை இதுக்குன்னு வந்து ஒரு அமைச்சகம் கட்டாயம் வந்துடும் இது எங்கள் நம்பிக்கை இது போக வந்து அப்படின்னா இந்த இப்போ இருக்கிற கூடிய விவசாயத்துறை அமைச்சர் மீன் தலைவரத்துறை வச்சுருக்கிறவங்க வந்து ராதாமோகன் சிங்கும் அருமையான ஆள் அவர்கிட்ட நீங்கள் வந்துன்னா உங்கள் சம்பந்தப்பட்ட இதை வந்து அவரோட இமெயில் ஐடி வேணால் எங்கிட்ட வாங்கிங்க வாங்க அவருக்கு அனுப்பிச்சிங்க அதையும் பண்ணுவார் ஈவன் மோடிக்கு கூட வந்தோம்னா நீங்கள் வந்து இமெயில் அனுப்பிச்சிங்கன்னா நல்ல திட்டம்னால் அதை நிச்சயம் இந்த அரசு செயல்படுத்தும் நன்றி இலங்கை அவங்களுடைய கருத்து மதுக்குரிய இலங்கை அதிபர் சிறிசேனா அவர்கள் இந்த மீனவர் பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்படணும் ரெண்டு நாட்டு மீனவர்களும் தமிழர்கள் தான் ரெண்டு நாட்டு மீனவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சகோதரர்களாக ஒற்றுமையாக வாழ்ந்தவங்க அவங்களோட பிரச்சனை தீர்வு காணப்படணும் அதுக்கு நாங்கள் மத்திய அரசாங்கத்தோடு இந்திய அரசாங்கத்தோடு பேசுவோம் நம்ம பேசி தீப்போன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் இப்போ சமீபத்தில் மதிப்புரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் தமிழகத்தினுடைய மீனவர்களை அழைத்து பேசும்போது அவங்க சொன்ன கருத்து கொஞ்சம் வருத்தளிக்கக்கூடிய கருத்து தான் அவங்க அந்த பக்கம் மீன்பிடிக்கவே போகாதீங்க நீங்கள் இந்த இழுவை வலையை பயன்படுத்தி போகிறதா இருந்தால் போகவே போகாதீங்கன்னு சொல்லிட்டாங்க அது வந்து ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல அந்த சொன்ன கருத்து மீனவர்களுக்கு கடுமையான ஒரு வருத்தது அளிக்குது இது அல்ல மாற்று வழி மாற்று வழி என்பது அங்கே இலங்கை அதிபர் சிறிசேனா அவர்கள் சொன்னது போன்று ரெண்டு நாட்டு மீனவர்களும் தொடர்ந்து அடுத்த நான்காவது கட்ட பேச்சுவார்த்தை இருக்குது

மீனவர்களை மண்டல் கமிஷன் அறிக்கப்படி பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்தணும் அடுத்து அந்த எண்பத்தி மூணு நாளை வந்து மூணு வருஷமாக ரெண்டு வருஷமாக அந்த வரையறுத்துட்டா அதுக்குள்ள அதுக்குள்ளே நாங்கள் மாற்று தொழிலுக்கு டைவிஸ் இதுதான் வந்து தீர்வு ரெண்டாவது சுடக்கூடாது பிடிச்சாலும் படகடை மீனவர்களை விடுவிக்கணும் ஏன்னா காங்கிரஸ் அரசாங்கத்தில் படகேடாக வந்தாங்க பிஜேபி அரசாங்கத்தில் படகு வரலை இது மிகப்பெரிய இழப்பீடு ஏன்னா வாழ்வாதாரத்தையே அழிக்கிறது அந்த வாழ்வாதாரத்தினுடைய படகுகளை விடுவிக்குன்னு இது வந்து ஒன்பது சென்ட்ரு சொன்ன மாதிரியே ஆறு மாவட்டம் இல்லை நாலு மாவட்டம் தஞ்சை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் அங்கே தொழிலுக்கே போகிறது கிடையாது ராமநாதபுரம் மாவட்டத்தில் சோழியா கூடிய மண்டபமும் அங்கே போகிறது கிடையாது ஒன்பது போட்டு சென்ட்ரு ஆயிரத்தி ஐநூறு விசைப்படங்களுடைய பிரச்சனை தான் இது அதை சுருக்கமாக எடுத்து முடிச்சுன்னு அவ்வளோதான் நன்றி திரு அருண் மீனவர்கள் படுகின்ற இன்னல்களை நீக்குவதற்கு மத்திய அரசு முயல்கிறதா இல்லை என்பதை குறித்து ஒரு நீண்ட விவாதம் தமிழர்கள் என்பதால் அவர்கள் சுடுகிறார்கள் தமிழர்கள்தானே என்பதால் இவர்கள் கண்டு கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய அர்த்தமாக இருக்கிறது உண்மையாகவே இதுக்கு மத்திய அரசு கவனம் செலுத்த வேண்டும் அதே போன்று இதே பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை என்று நடத்தி கொண்டே இருந்தால் உலகில் அழிந்து வரக்கூடிய இனத்தில் தமிழக மீனவர்களும் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் அந்த ஒரு அபாய நிலை வராமல் காத்துக்கொள்வதற்கு மத்திய அரசு உடனடியாக இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் நீங்கள் சொல்லுகின்ற அந்த அமைச்சகத்தில் ஒரு பொறுப்பாளர் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்க வேண்டும் இதற்கு குழுவை அமைத்து ஒரு நிரந்தர தீர்வை காணும் என்ற நம்பிக்கையில் இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு வித்தியாசமான சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நெஞ்சு பொறுக்கதில்லையே கலைஞர் தொலைக்காட்சி கபால்பட்டி எண் ஆறு நான்கு ஒன்று ஐந்து தேனாம்பேட்டை சென்னை ஆறு லட்சத்து பதினெட்டு